வணக்கம் கோவை சிறுவாணி சமையல் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, உளுந்தம் பருப்பில் கொழுக்கட்டை எப்படி செய்ய போகிறோம் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, தேங்காய் துருவி வச்சுருக்குறோம், வெள்ளை உளுந்து, சிவப்பு அவல், இது ரெண்டே அரைக்கிறதுக்காக யூஸ் பண்ண போறோம், கருகப்பில், கொத்திமல்லி தழை, வரமிளகா நாலு, பெரிய வெங்காயம் ஒரு கப்பு. இப்போ நாம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அரைச்சி வச்சுருக்குறோம் உளுந்தை நம்ம ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் சிவப்பு அவல நாம் அதே மாதிரி மிக்சியில் போட்டு நாம் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ரெண்டு வெள்ளைப்பூண்டு இதை எடுத்து வச்சுக்கணும். இப்போ வடைச்சட்டியில் எண்ணெயை விட்டுட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டு நல்லா நாம் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நல்லா வறுக்கணும். நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறமா கூடவே வெள்ளை பூண்டு சேர்த்திக்கணும். கருவேப்பிலை இது கூட நாம ஆட் பண்ணிக்கணும். வெட்டி வச்சிருக்கிற நாலு மிளகாயையும் அது கூட நாம ஆட் பண்ணி நல்லா தாளிக்கணும். கூடவே வெங்காயம், மஞ்சத்தூள் இதையெல்லாம் சேர்த்து நாம நல்லா கிளறி விட்டுக்கணும். ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி, மஞ்சத்தூள் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். கூடவே உப்பு கொஞ்சம் சேர்த்து சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொத்தமல்லி தழையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நல்லா வதக்கணும் ஃபுல்லாக. இது கூட நம்ம உளுந்தம் பருப்பு அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரைச்சி வச்சிருக்கிற உளுந்தம் பருப்பையும் அரைச்சி வச்சிருக்கிற சிவப்பு அவலையும் அது கூட நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கூடவே துருவி வச்சிருக்கிற தேங்காயும் அது கூட நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து கையில் நல்லா நாம்பி கொழுக்கட்டை மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கணும். செஞ்சதுக்கப்புறமா ஒரு இட்லி பாத்திரத்தில் இதைய ஆவியில் வேக வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா வேக வச்சுக்கணும். பத்து நிமிஷம் கழிச்சு நாம பார்த்து வேக வச்சுட்டு பார்த்தா சூடான சுவையான உளுந்தம் பருப்பில் செஞ்ச கொழுக்கட்டை நமக்கு ரெடி. நீங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.